இன்றைக்கி ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக ஒரு ஃபிஷ் பொளிச்சது ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃபிஷ் எடுத்துக்கோங்க. அதில் பேசிக் மேரினேஷனாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தேங்காய் எண்ணெய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஹாஃப் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி அது ஒரு 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இதை வந்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு குவிக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய், வெங்காயம், கறி லீவ்ஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் சேர்த்து அது கூடவே வந்து சாப் பண்ணி வச்சுருந்த தக்காளி சேர்த்திட்டு நல்லா வணங்கினக்கப்புறம் அதில் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், பெப்பர் எல்லாம் சேர்த்து அது நல்லா ராஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம மசாலா ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் ஒரு வாழை இலையில் ஃபர்ஸ்ட் லேயராக வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து நம்ம ஃப்ரைட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் இன்னொரு லேயராக நம்ம மசாலாவும் சேர்த்து ஆனியன்ஸ் எல்லாம் போட்டு அதை நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம தவா மேலே வச்சு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் ரெடி நவ். இப்போ இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. ஃபிஷ் ரொம்பவே சூப்பராக குக் ஆகிருந்துச்சு. அந்த மசாலாவோடலாம் கூட்ட ஆகி டேஸ்ட் வைஸும் செமையாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை ஷேர் பண்ணுங்கள்.